அதிமுக மூத்த தலைவர் பொன்னையன் பேசியதாக வெளியான ஆடியோவால் பரபரப்பு. எடப்பாடி பழனிசாமிக்கு 9 எம்எல்ஏக்கள் மட்டுமே ஆதரவாக இருப்பதாக பன்னீர் தரப்பு வெளியிட்ட ஆடியோவில் தகவல். தனது குரலில் வெளியான ஆடியோவுக்கு பொன்னையன் மறுப்பு. நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு குரலை மாற்றி பன்னீர் தரப்பு மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. சீல் வைக்கப்பட்ட அதிமுக அலுவலகத்தை திறக்க இரு தரப்பும் நீதிமன்றத்தில் முறையீடு. ஓபிஎஸ் இபிஎஸ் ஆகியோரின் மனு மீது உயர்நீதிமன்றத்தில் இன்றே விசாரிக்கப்பட வாய்ப்பு. இலங்கையிலிருந்து குடும்பத்தினருடன் மாலத்தீவுகளுக்கு கோத்தபய ராஜபக்ச ராணுவ விமானத்தில் தப்பிச் சென்றதாக அதிகாரிகள் தகவல். பதவி விலகல் தொடர்பாக இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் நிலையில் தப்பியோட்டம். குஜராத்தில் கொட்டி வரும் கனமழையால் சாலைகள் குடியிருப்புகள் வெள்ளக்காடாக மாறின. கனமழையால் 7 பேர் உயிரிழப்பு. 9000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம். வடமாநிலங்களில் பெய்து வரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மராட்டியத்தில் சாலை என நினைத்து குளத்தில் காரை இறக்கிய நபர் நீண்ட போராட்டத்திற்கு பின் மீட்பு. புதிய நாடாளுமன்ற மேற்கூரையில் பிரதமர் மோடி திறந்து வைத்த தேசிய சின்னத்தால் சர்ச்சை. சிங்கங்களின் தோற்றத்தை மாற்றிவிட்டதாக காங்கிரஸ் திரிணாமுல் உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம். எஸ்பி வேலுமணிக்கு நெருக்கமான சந்திரசேகர் ஒப்பந்ததாரர் செய்யாதுறை தொடர்புடைய இடங்களில் சோதனை நிறைவு. கணக்கில் வராத 500 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக வருமான வரித்துறை அறிக்கை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் நகைகளை வைத்து பூஜை செய்வதாக கூறி நூதன முறையில் மோசடி. போலி சாமியாரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை பெருங்களத்தூரில் ரயில்வே கேட் 1 மணி நேரத்திற்கு மேலாக மூடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் போராட்டம். 1 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் போக்குவரத்து பாதிப்பு. ஒருவர் இறந்த பிறகாவது சாதி பாகுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும். எரிவாயு தகன மேடை தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கொரோனா உறுதி. தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டதாகவும் அனைவரும் முகக்கவசம் அணிந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறும் வேண்டுகோள். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி அபாரம். 510 இடங்களுக்கு நடந்த தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி வாகை. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகள் சென்னை வந்தடைந்தன. சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளுக்கான 80% பணிகள் நிறைவு. வரும் 20ஆம் தேதிக்குள் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என தமிழக அரசு தகவல். இரட்டை இலைக்கும் கட்சி வங்கி கணக்குகளுக்கும் ஓபிஎஸ் இபிஎஸ் உரிமை கோருவதால் குழப்பம். அதிமுக சின்னம் வங்கி கணக்குகள் முடக்கப்படும் அபாயத்தால் தொண்டர்கள் அதிர்ச்சி. மானாமதுரை அருகே 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற புரவி எடுப்பு விழா.
திருமணம் நடக்க வேண்டும் என குதிரை பொம்மைகளை சுமந்து நேர்த்தி கடன் செலுத்திய இளைஞர்கள். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் மேலும் 3 அடி உயர்ந்தது. 103 அடிக்கு நீர் உள்ளதால் டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி. கடலோர ஆந்திராவில் பெய்து வரும் கனமழையால் கோதாவரி கிருஷ்ணா நதிகளில் வெள்ளப்பெருக்கு. விஜயவாடா வழியாக இயக்கப்படும் ரயில்கள் ரத்து. தினமும் புதிய வீழ்ச்சியை சந்திக்கும் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 8 காசுகள் சரிந்து 79.53 ரூபாய் வீழ்ச்சி. கள்ளிக்காட்டு இதிகாசத்தின் கதாநாயகன் பேயத்தேவர் கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடிக்க வேண்டும். கவிஞர் வைரமுத்து விருப்பம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.